கட்சி தலைவி அம்மா சொன்னது போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 100 ஆண்டுகள் நிலைத்து நிற்க வேண்டும் என்பதை மெய்ப்பிக்கவும் அம்மா வழியில் கட்சியை வழிநடத்தவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கை காட்டிய உங்களில் ஒருவரான கே சி பழனிசாமி நடத்தும் ஜூம் மீட்டிங் 14 தேதி புதன்கிழமை மற்றும் 18 தேதி ஞாயிற்றுக்கிழமை நடக்கவிருக்கிறது. அதிமுகவின் உண்மை தொண்டர்கள் இந்த ஜூம் மீட்டிங்கில் கலந்து கொண்டு பேச விரும்பினால் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் எண்ணிற்கு அழைக்கவும். அதிமுகவின் எதிர்காலத்தை கொடிபிடிக்கும் தொண்டன் முடிவெடுப்பான். அழைக்கிறார் கே சி பழனிசாமி, முன்னாள் எம்பி. குஷ்பு அவர்கள் பாஜகவில் இணைய இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஒரு சில பேர் அரசியலுக்கு வருவது பண சம்பாதிக்கிறதுக்காக, ஒரு சில பேர் அரசியலுக்கு வருவது புகழுக்காக. குஷ்பு என்ற விதத்தைச் சேர்ந்தவர் என்பதை அவர் எடுத்த முடிவு சரியா, நாட்டிற்கு நல்லதா இல்ல அவருக்கு மட்டும் நல்லதா இல்ல இரண்டுக்குமே நல்லது இல்லையான்னு, நல்லா பேசக்கூடிய திறமை, வாதம் செய்யக்கூடிய திறமை, கல்வி திறமை எல்லாம் இருக்கு. நான் வந்து அவங்களை பெரியசா மதிக்கிறேன். ஆனா உங்க தலைவர் திரு கே சலகிரி அப்படி சொல்லலையா சார்? குஷ்பு ஒரு கவர்ச்சி நடிகை, அவங்கள கவர்ச்சி நடிகையாதான் காங்கிரஸ்ல இதுவரைக்கும் எல்லாரும் பார்த்தாங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு அவங்க சொல்றாங்க கள நிலவரம் தெரியாத, அதே போல மக்களுக்கு பரிச்சயம் இல்லாத சில நபர்கள் வந்து என்னை வந்து தடுக்க பாக்குறாங்க, கட்சிக்குள்ள ஆளுகை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. நீங்க கட்சிக்கு வர வரைக்கும் எல்லாரும் வாங்க வாங்கன்னு சொல்லுவோம், வந்தப்புறம் உங்களை எல்லாம் நாங்க நீங்க சொல்ற மாதிரி இவ்வளவு விஷயத்தையும் அவங்களால தாங்க முடியுமா குஷ்புவால? அப்ப பிரச்சனை ஏற்பட்டு மரியாதை இழப்பது உங்களுக்காக என்றால் அது வந்து அசிங்கம், சுயமரியாதையா. நாட்டுக்காகவும் நாட்டு மக்கள் சேவைக்காகவும் உங்களுடைய நேர் எதிர் முகமான பாஜகவுக்கு போயிருக்காங்கன்னா உங்களை விட பாஜக சிறப்பான ஒரு ரோல் பண்ணிட்டு இருக்காங்க, மக்களோட மக்களோ நெரிஞ்சாயிட்டு இருக்காங்கன்னு அவங்க நினைக்கிறாங்களோ? காவல்துறை பணியிலிருந்து ஓய்வு பெற்று விட்டு நேரா பாஜகவுல சேர்ற காட்சிகள் எல்லாம் நடக்கு. தமிழ்நாடு பாஜக வலுப்பெற்று கொண்டிருக்கிறது அப்படின்னு எடுத்துக்க முடியுமா சார்? குஷ்புவை விட நான் தாண்ட வந்து சொல்றீங்களா? இல்ல அந்த போலீஸ் அதிகாரி இன்னைக்கு வந்து பெருசா விட்டுட்டு படாடோமா போறாரு, அவரை விட நான் தாண்டுவேன். எப்படி நீங்க வந்து ஆனா பாரதிய ஜனதா கட்சி இதை செஞ்சிருக்கின்றது ஒண்ணு, பணத்துக்காக ஆள் வாங்கியிருக்காங்க, பயமுடுத்தி ஆள் வாங்கியிருக்காங்க, கள்ளப்பணம் கொடுத்து வாங்கியிருக்காங்க, கரப்ஷன் கொடுத்து வாங்கியிருக்காங்க. தலித் பெண்கள்லாம் ஒவ்வொரு இட்லியும் கொலை செய்வார்களா, எரிப்பார்களா, குடும்பத்தை கொடுப்பாங்களா, கற்பழிப்பாங்களா, அதை ஆதரிப்பாங்களா, என்ன இது பேசுறீங்க? மோடியே நேரடியாக அவர் தொலைபேசி மூலமாக மாநில முதல்வர் கிட்ட பேசுறாரு, உத்தரப்பிரதேச முதல்வர் கிட்ட. கற்பழிப்பு செய்த பிறகா, டெல்லி ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆன பிறகா, இல்ல இறந்த பிறகா, இறந்து குலுக்கிய பிறகா, போலீஸோட இதை வச்சு நடுராத்திரியில குடும்பத்துக்கிட்ட கொடுக்காம இதையெல்லாம் பாத்துக்கிட்டு எதுக்கு ஒரு மோடி இருக்காருங்க? வெளிநாட்டுல ஏதாவது நடக்குச்சு உடனே ட்வீட் போடுற மோடி, இந்தியாவில் நடக்கிற கொலைக்கும் கற்பழிப்புக்கும் ஏதாவது ஒரு ட்வீட் உடனே போறாரா? அடித்தட்டு மக்களுக்காக பேசுறாரா? விவசாயிகளுக்காக பேசுறாரா? தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடிபிறக்கது நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் அமரிக்கை நாராயணன் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கிறன, வாருங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு அமரிக்கை நாராயணன் சார். வணக்கம் சார். இன்றைக்கு உங்கள் கட்சியின் பற்றியான செய்தி தான் பரபரப்பா இப்ப வந்து போயிட்டு இருக்குது. காங்கிரஸ் கட்சியின் தேசிய செய்தி தொடர்பாளராக இருந்தவர், ஏறக்குறைய நீங்களும் செய்தி தொடர்பாளர் தான், அவங்க தேசிய செய்தி தொடர்பாளராக இருந்த நடிகை குஷ்பு அவர்கள் இன்றைக்கு பாஜகவில் இணைய இருப்பதாக செய்திகள் வந்துட்டு இருக்கு. அவங்க பாஜகவில் இணைய போறதா, நேற்றுக்கு டெல்லி பயணத்துக்கு பிறகு இன்றைக்கு அவங்க அவங்கள வந்து செய்தி தொடர்பாளர் அதுல இருந்து அந்த பதவியில இருந்து நீக்கி இருக்கிறது காங்கிரஸ் கட்சி. அதே போல அவங்களும் கட்சியில இருந்து விலகுவதாக ஒரு உருக்கமான கடிதத்தை காங்கிரஸ் கட்சியினுடைய தற்காலிக தலைவர் சோனியா காந்தி அம்மையாருக்கு வந்து அனுப்பியிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க குஷ்பு அவர்கள் பாஜகவில் இணைய இருப்பதாக சொல்லப்படுகிறது? நானும் நேஷனல் பேனலிஸ்டாக, தேசிய பேனலிஸ்டாக ஒரு 5 வருடம் முன்னிருந்து அவங்க குஷ்பு எந்த ஒருவர் என்னை பொறுத்தவரை கட்சியை பொறுத்தவரையும் எந்த ஒருவர் கட்சியை விட்டு நீங்கினாலும் எனக்கு வருத்தம் தான், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. குஷ்பு ஒரு நல்ல பெண்மணி, நல்ல நடிகை, நல்ல செய்தி தொடர்பாளர், சிறப்பாக பேசக்கூடியவர், அறிவு சார்ந்த, அதாவது ஒரு சில பேர் சொல்லுவாங்க அழகு இருந்தா அறிவு இருக்காது, அறிவு இருந்தா அழகு இருக்காதுன்னு, அறிவு சார்ந்த அழகும் நிறைந்த ஒரு நல்ல பெண்மணி. முதல்ல நான் அப்படித்தான் பாக்குறேன் அவங்களை.
அப்புறம்தான் அவங்க தொழில் நடிகையாக இருக்கலாம், எல்லாருக்கும் ஒரு தொழில் இருக்கு, அதுல ஒன்றும் தவறு இல்லை. அவர்கள் சென்றது எனக்கு வருத்தம் தான். இது வந்து ஒரு கட்சியில பல காரணங்களுக்காக, முதல்ல அரசியலுக்கு பல காரணங்களுக்காக பல பேர் வராங்க. ஒரு சில பேர் அரசியலுக்கு வருவது பணம் சம்பாதிக்கிறதுக்காக, ஒரு சில பேர் அரசியலுக்கு வருவது புகழுக்காக, வெகு வெகு சிலர் அரசியலுக்கு சேவை செய்வதற்காக வராங்க. குஷ்பு எந்த விதத்தை சேர்ந்தவர் என்பதை அவர்தான் முடிவு செய்ய வேண்டும். ஆனால் ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யும், இது வந்து ஒரு ப்ரொஃபஷனா எடுத்துக்கலாம். ஒரு சில பேர் வந்து அரசியல ஒரு ப்ரொஃபஷனா எடுத்துக்கிறாங்க. ஒரு ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இன்னொரு ஆபீஸுக்கு போயோ இன்னொரு இண்டஸ்ட்ரீஸ்க்கு போயோ அதே இண்டஸ்ட்ரி வேற இன்னொருக்கு வேலை செய்யறோம், அது வேற விஷயம், யுவர் ப்ரொஃபஷனல். ஆனா அரசியல் என்பது சேவை சார்ந்த ஒரு இதுவா இருக்கணும், ஒரு ப்ரொஃபஷன் மட்டும் இல்லை, இது ஒரு சேவை சார்ந்த இதுவா இருக்கணும். அதுல கொஞ்சம் இடம் தவறிட்டாங்களோ வந்து ஒரு பார்வை எனக்கு இருக்கு. ஆனா அவருங்க அவங்க அவங்க முடிவு அவங்கதான் எடுக்கணும். அவர்களுக்கு வாழ்த்து கூறுகிறேன், நல்லபடியாக இருக்க வாழ்த்து கூறுகிறேன். ஆனா வந்து அவர் எடுத்த முடிவு சரியா, நாட்டுக்கு நல்லதா, இல்ல அவருக்கு மட்டும் நல்லதா, இல்ல இரண்டுக்குமே நல்லது இல்லையான்னு காலம் சொல்லும். எஸ், நீங்க எவ்வளவு பணிவாகவும் அதே போல அவங்க நல்ல ஒரு பேச்சாளர், அதே போல அவங்க கட்சியில வந்து சிறப்பா செய்தி தொடர்பாளரா செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லாம் நீங்க சொல்றீங்க. ஆனா உங்க தலைவர் திருக்கே சலகிரி அப்படி சொல்லலையா சார்? குஷ்பு ஒரு கவர்ச்சி நடிகை, அவங்கள கவர்ச்சி நடிகையா தான் காங்கிரஸ்ல இது வரைக்கும் எல்லாரும் பார்த்தாங்க அப்படின்னு சொல்றாரு அவரு. இல்ல, அவர் அப்படி சொல்லியிருக்காரான்னு எனக்கு தெரியல. ஆனா அவரை ஒரு சிறந்த நடிகையாகவும் விளங்க எந்த தவறு இல்லை. அந்த ஒண்ணு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு ட்விட்டர் ஃபாலோயர்ஸ்ல 1.3 மில்லியன் பீப்புள் இருக்காங்க. அதுல நிச்சயமாக மெஜாரிட்டி, ஏன் ஐ வில் ஈவன் சே மோர் தென் 1 மில்லியன், அவர்களுக்கு சேர்ந்திருப்பது அவரோட நடிகை என்ற ஒரு இதுல இருந்ததாலதான் அவருக்கு உலகம் அவர் தெரிஞ்சுக்கிட்டு. அது ஒண்ணும் தவறு இல்லை, நடிகை என்பது ஒன்றும் தவறு இல்லை. அதை கவர்ச்சி நடிகையா இருந்தா அது அந்த தொழில அவங்க அந்த நேரத்துல அதை செஞ்சிருக்கலாம். அது ஒண்ணு இல்ல, அவங்க குணசித்திர நடிகத்திலயும் நடிச்சிருக்காங்க, பல இடங்கள்ல சிறப்பா நடிச்சிருக்காங்க. இது ஒவ்வொருவருடைய, அவர் வந்து தொண்டர்களுடைய பார்வை சொன்னாரு. மெஜாரிட்டி ஆஃப் 1.3 மில்லியன் இவங்க வந்து அவங்களுக்கு தெரிந்திருக்கிறது ஒரு நடிகையாக தான் தெரிஞ்சிருப்பாங்க, அதனால அதை அவர் சொல்லியிருக்கலாம், அவ்வளவுதான். இதுல ஒண்ணும் தவறு இல்லை. அது வந்து இல்ல, அவங்க கவர்ச்சி நடிகையும் இல்ல, ஒரு ரொம்ப காலமா உங்க கட்சியோட பயணித்து வருகிறார். 2 நாளைக்கு முன்னாடி உங்க போராட்டத்துல கூட, காங்கிரஸ் கட்சி நடத்திய போராட்டத்துல கூட பங்கெடுத்திருக்கார். ஆனா அவங்களை கவர்ச்சி நடிகையாதான் இது வரைக்கும் பார்த்திருக்காங்கன்ற வார்த்தையை வந்து ஒரு சில பேர் சொன்னேன் பீப்புள் நீங்களும் ஒத்துக்க முடியும். கே சலகிரி எப்படி பாக்குறாருன்னு தான் நான் கேட்டேன், எப்படி பார்த்திருந்தாருன்னு. அவர் பார்க்கலா சொல்ல, பல தொண்டர்கள் அவரை அந்த மாதிரி பார்க்கலாம்னு சொன்னாரு. அவருடைய பார்வை, பல தொண்டர்கள் அவரை பார்க்கிறாங்க, அந்த அது உண்மையா இருக்கலாம். பல பேர் பல வித பல கோணங்கள், ஊத்தருக்கும் ஒரு கோணம் இருக்கு. யானையை பார்த்துட்டு காது முரம்போல இருக்குதுன்னு ஒரு சில பேர் சொன்னாங்க. சோ ஊத்தருக்கும் ஒரு பார்வை இருக்கு, தொண்டர்கள் ஒரு சில பேருக்கு அந்த பார்வை இருக்கலாமே, ஒன்றும் தவறு இல்லை. அதுல ஒண்ணும், அதாவது இது ஒண்ணு இழிவான செயல் இல்லை, ஒரு நடிகை என்கிறது இழிவான செயல் இல்லை. அவங்க வந்து அவங்களுடைய இதுல ஒண்ணு கேட்டா, அந்த கவர்ச்சி நடிகை, கவர்ச்சி நடிகைன்ற வார்த்தை சரிதானா? சரிதானா திருக்கே அழகிரி அவர்கள் போறது? மேபி ஆங்கிலத்துல கிளாமர், கிளாமர் தமிழ்ல என்ன புரியல. அதனால கிளாமரஸ் நான் சொல்லச்சு, அதை ஒண்ணு நீங்க தவறா எடுத்துக்க மாட்டீங்க. ஷி ஹாஸ் அ கிளாமர், ஷி ஹாஸ் நான் அவங்க நடக்கச்சேவும் சரி, ஷி கேரிஸ் ஹர் செல்ஃப் வெரி வெல். ஒரு அதை வந்து நான் ஒரு மிகுந்த மரியாதையுடன் நான் சொல்றேன். நம்ம நாட்டிலையும் தமிழகத்திலையும் தான் இந்த பெண்கள் வந்து ஒரு கவர்ச்சிங்கிறதே தவறான வார்த்தையா இருக்கு. சோ அதை வந்து நீங்க, அதாவது உங்க பார்வையில நீங்க வந்து துரியோதன பார்வையில பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன் அந்த வார்த்தையை. சரி, இல்ல அந்த வார்த்தைக்கு நீங்க இப்ப கொடுக்குற அந்த விளக்கம், இத்தனை காலமா அந்த மாதிரி எல்லாம் வார்த்தை பயன்படல இல்ல, உங்க கட்சியிலேயே அவங்க இருந்திருக்காங்க, பயணிச்சிருக்காங்க, நிறைய பேசியிருக்காங்க, மேடை தோறும் தொண்டர்கள் தோறும் போயிட்டு அவங்க களமாடி இருக்காங்க, அன்னைக்கெல்லாம் இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தல இல்ல நீங்க? அதுதானே பெரிய, she is an attractive person, let's be very clear, she is an attractive person, it doesn't change the age, okay, she is a glamorous person. அதனாலேயே ஒரு அரசியலுக்கும் சரி, மற்ற இடங்கள்லயும் அவங்க போற இடங்கள்ல அவங்க சொல்ற என்ன எப்படி சொல்றாங்க கேக்குறாங்க. See, then she speaks well, she talks sense, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அவங்களுக்கு வந்து நல்லா பேசக்கூடிய திறமை, வாதம் செய்யக்கூடிய திறமை, கல்வி திறமை எல்லாம் இருக்கு. நான் வந்து அவங்கள பெரியசா மதிக்கிறேன். அவங்க போன இடம் வந்து சரியில்லாம இருக்கலாம், காலம் பதில் சொல்லணும், அவ்வளவுதான் வழியா.
வேற எந்த விதமான இதுவும் வந்து சொல்றதுக்கு இல்லை. அவங்க அவங்க அரசியல்ல ஒரு பயணம் செய்யறாங்க, அவங்க எந்த காரணத்துக்காக பயணம் செஞ்சிருக்காங்க அவங்க தான் செய்யறாங்க. மேபி போருக்காகவும் பதவிக்காகவும் மட்டும் வராங்க, வந்திருக்கலாம், அது மட்டும் தவறு. பதவியும் சரி புகழும் சரி மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு கருவின் தான் நான் அரசியல் இருக்கேன் 30 வருடமா. எனக்கு ஒன்றும் இந்த கட்சியை ஒன்றும் செய்யல, அது வேற விஷயம். அதுக்காக பல பேர் எங்க காங்கிரஸ்ல இருக்க ஆட்சியில் நான் வந்து 88 89 ராஜீவ்காந்தி சொல்லி வந்த 30 வருடமா இருக்கேன், எனக்கு இன்னும் எம்பி எம்எல்ஏ சீட் இல்லை, அதுக்காக நான் கட்சியை விட்டு போயிடல, கட்சியை இது பண்ணல. அது வந்து ஒரு ஒவ்வொருவருடைய மனப்பான்மை, அவர் போயிருக்காரு அவ்வளவுதான். அதுக்கு மேல பணத்துக்காகவும் புகழுக்காகவும் நான் என்னைக்கும் வந்து எந்த கட்சியும் நான் போய் சேர்ந்தது கிடையாது. அது குறிப்பா காங்கிரஸ் கட்சிக்கு வரும்போது என்னுடைய தாய் வீட்டுக்கு வர வந்த ஒரு ஒரு உணர்வு இருக்கு அப்படின்னு குஷ்பு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு அவங்க சொல்றாங்க கள நிலவரம் தெரியாத, அதே போல மக்களுக்கு பரிச்சயம் இல்லாத சில நபர்கள் வந்து என்னை வந்து தடுக்க பாக்குறாங்க, கட்சிக்குள்ள ஆளுகை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. யார சொல்றாங்க அவங்க? அவங்க யார சொல்றாங்க நீங்க அவங்கள கேட்கணும். ஆனா எந்த ஒரு கட்சியிலும் நான் வந்து என ஒரு மிகப்பெரிய இந்தியாவினுடைய இத உண்மையை சொல்றேன், இந்தியாவினுடைய மிகப்பெரிய சுதந்திர போராட்ட தலைவர்களுடைய ஒரு வாரிசு என்னை வந்து லேட் 90ஸ்ல வெளிநாட்டுல இருந்து வந்து சந்தித்தார். அவருடைய பெயரை நான் சொல்ல விரும்பல. அப்ப நான் சொன்னேன் உங்களை மாதிரி ஆட்கள் எல்லாம் கட்சிக்கு வரணும், கட்சிக்கும் நாட்டுக்கும் வந்து நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் உண்மையை இன்னொரு உண்மையை சொன்னேன், நீங்க கட்சிக்கு வர வரைக்கும் எல்லாரும் வாங்க வாங்கன்னு சொல்லுவோம், வந்தப்புறம் உங்களை எல்லாம் நாங்க எதிரியாதான் பார்ப்போம், ஏன்னா போட்டி பொறாமை எல்லாம் இருக்குது, இதை நீங்க உணர்ந்துகிட்டு வரணும்னு. எந்த ஒரு தொழிலையும் போராட்டம் பண்ணிதான் விட்டு விட நான் சொல்றேன், எனக்கு சரியா போராட்டம் செய்ய தெரியல, 30 வருடம் நான் இதே நிலையில தான் இருக்கேன். சோ இது ஒவ்வொருடைய மனப்பாங்கை பொறுத்தது. இதெல்லாம் வந்து என் கட்சி இப்படி செய்யுதுன்னா எந்த தொழில போட்டி இல்லை, இது இல்லை அரசியல் ஒன்னும் ஆபீஸ்லயே பாலிடிக்ஸ் இருக்குன்றாங்க, பாலிடிக்ஸ் ஒண்ணு நிறைய பாலிடிக்ஸ் இருக்கு, வெளில எந்த கட்சியும் எல்லாம் வாங்க வாங்கணும், உள்ள வந்த உடனே உங்களை என்ன எல்லாம் திட்டணுமோ திட்டுவாங்க, இது எல்லா கட்சியிலையும் நடக்கிறது தான். அதையும் மீறி அதாவது அரசியல்வாதி வந்து பெரிய தியாகம் வந்து தன்னுடைய பெயருக்கும், அதாவது இப்ப நான் போய் எங்கேயும் நிக்கணும் இல்ல, ஒரு இடத்துல போனீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் இல்ல 1 மணி நேரம் காக்க வைப்பாங்க, உபயோகம் மற்றவங்க கிட்ட எல்லாம் காக்கணும். அது வந்து திஸ் இஸ் திஸ் கம்ஸ் திஸ் இஸ் நேச்சர் ஆஃப் பீஸ் இஃப் யூ கேன். அதை அதை பொறுத்துக்கணும். இதை வந்து நம்ம அவங்க சிறுமைப்படுத்துவாங்க, ஒரு மகாத்மா காந்தி சிறுமைப்பட்டு இருக்காரு, நேரு சிறுமைப்பட்டு இருக்காரு, ஏன் எங்க தலைவர் மூப்பனார் வந்து எங்கெங்கெல்லாம் போய் நின்றாருன்னு எனக்கு தெரியும். அரசியல்ல சிறுமைப்படுவதுதான், அதாவது எப்படி எல்லாம் நீங்க அரசியலுக்கு அப்பாற்பட்டவங்க நினைக்கிறாங்க அரசியல் தான் ஒன்றும் அப்படியே ஒரு கிளாமர் போனா பெரிய பந்தா அப்படின்னு, எப்படி எல்லாம் உங்களை மட்டம் தட்டணுமோ. நான் பெருசா படிச்சிருக்கலாம், 5ஆம் கிளாஸ் படிச்சவர் வந்து என்ன திட்டுவாரு, என்னை வந்து கண்ட கண்ட வார்த்தைகளால் திட்டிருக்காங்க, ஏன்னா அடி வாங்கியிருக்கேன், ஜெயிலுக்கு போயிருக்கேன், ஜெயில என்னை வந்து சிறை கைதிகள் அடிச்சுட்டாங்க 91ல நான் வந்து சிறைக்கு போய் 15 நாள் இருக்குச்சு. இதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு அரசியல் இருக்கணும். அது இன்னொரு விதமான அரசியல் இல்ல. குஷ்பு ஒரு பெண், அவங்க வந்து ஒரு பெண்ணு, அதே நீங்க சொல்றீங்க அட்ராக்டிவ் பர்சன், நிறைய ஈர்ப்பு தன்மை உடையவங்க, மக்களுடைய வசீகரத்தன்மை, அவங்க போனா கூட்டம் கூடும் அப்படின்னா அவங்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி இவ்வளவு விஷயத்தையும் அவங்களால தாங்க முடியுமா குஷ்புவால? அப்ப பிரச்சனை ஏற்பட்டு ஆட்சியில வந்து கள நிலவரம், மக்களின் பரிச்சயம் இல்லாத நபர்கள்லாம் ஆளுகை பண்றாங்கன்றாங்க. அதான் மறுபடியும் சொல்றேன், அரசியலை பொறுத்தவரை பரிச்சயம் இல்லாதது ஒன்று, அது அது ஒரு இதுதான், ஒரு தகுதி தான், பல தகுதிகள் உண்டு அரசியல்ல. அந்தந்த நேரத்துக்கு அரசியல்ல எல்லா விதமான ஆட்களும் அவசியம். இப்ப நான் இவ்வளவு படிச்சிருக்கேன், நான் ஹிந்து இந்தியன் இது டைம்ஸ் ஆஃப் இந்தியா டெக்கான் கிரானிக்கல் எல்லாம் வந்து எழுதுறேன், அதுல எழுதுறது சுலபம் இல்லை, ஆனா அதையும் கண்டுக்காம போவாங்க, சிரிப்பாங்க, இவன் வந்துட்டான்னு வாங்க, இதெல்லாம் கேட்டுக்கணும். அதாவது இஃப் யூ கெனாட் டேக் தி ஹீட் யூ கெனாட் பி இன் தி கிச்சன். இது இந்த இது அரசியல்ல இருக்கிற ஒவ்வொருவரும் படுகின்ற பாடுதான். இதை பல பேர் பேசுறது இல்லை, தெரியாம உள்ள வரும், எனக்கு வந்து மரியாதை கொடுக்கலன்னு நினைக்கிறோம். மரியாதையை இழப்பது உங்களுக்காக என்றால் அது வந்து அசிங்கம், சுயமரியாதைய நாட்டுக்காகவும் நாட்டு மக்கள் சேவைக்காகவும் செய்யறீங்கன்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா அது வந்து தியாகம், அது உங்களுடைய பார்வையை பொறுத்து. ஒரு ஈர்ப்பு தன்மையுடைய ஒரு செய்தி தொடர்பாளர், மக்களோடு பரிச்சயமானவர், நீங்களே சொல்றீங்க காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் முன்னாடி நிறைய கூட்டங்கள் கூடுவாங்க குஷ்பு வந்தா அப்படின்னு, அப்படி ஒரு பர்சனை இழந்து விட்டதா காங்கிரஸ் கட்சி? ஆமா, யார் நான் ஒரு சொல்றேனே, ஒரு தனி ஒரு தொண்டனை இழந்தா, ஒரு தொண்டனை இழந்தாலும் அவன் தனி மனிதனாக இருந்தாலும் அது இழப்பு தான், அது கட்சிக்கு இழப்பு தான். அதனால குஷ்பு போனது இழப்பு தான், அதுல ஒண்ணும் சந்தேகம் இல்லை. சரி, அதாவது காங்கிரஸ் கட்சியில இருந்த ஒரு பர்சன், அது செய்தி தொடர்பாளர், தேசிய அளவுல இருந்தவங்க, உங்களுடைய நேர் எதிர் முகமான பாஜகவுக்கு போயிருக்காங்கன்னா
சோ உங்களை விட அது பாஜக சிறப்பான ஒரு ரோல் பண்ணிட்டு இருக்காங்க, மக்களோட மக்களோ மெர்ஜாயிட்டு இருக்காங்கன்னு அவங்க நினைக்கிறாங்களோ? நான் சொன்னேன் எந்த காரணங்கள் போயிருக்காங்கன்னு அவங்களதான் கேட்கணும். சில பேர் பதவிக்காக போகலாம், சில பேர் புகழுக்காக போகலாம், சில பேர் பணத்துக்காக போகலாம், சில பேர் அதிகாரத்துக்காக போகலாம். அவர் எந்த வகையைச் சேர்ந்தவர் என்பது அவருக்கு அவருடைய உள்ளத்துக்கு தெரியும். அவர் எதற்காக போனார் என்று அவர் உள்ளத்திற்கு தெரியும். வருங்காலத்துல மக்களும் எடை போடுவார்கள். காலம் பதில் சொல்லும், நான் பதில் சொல்ல வேண்டியது. அவர் உள்ளத்திற்கு கண்ணாடியை பார்த்து அவருக்கு தெரியும் எதற்காக போனார்னு. அவ்வளவுதான், எவ்ரி பர்சன் இஸ் ஆன்சரபிள் டு தம்செல்ஸ். அப்புறம் மக்கள் முடிவு செய்வார்கள். ஜனநாயகத்துல மக்கள் தான் மகேசன். தேசிய அளவுல ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது பாஜக, அதை நான் ஒரு புறம் வச்சிடலாம். நான் சொல்றது தமிழ்நாடு அளவுல ஒவ்வொருத்தரும் பாருங்க, நல்லா மக்களுக்கு பரிச்சயமான முகம். அதே போல காவல்துறை பணியிலிருந்து ஓய்வு பெற்று விட்டு நேரா பாஜகவுல சேர்ற காட்சிகள் எல்லாம் நடக்கு. தமிழ்நாடு பாஜக வலுப்பெற்று கொண்டிருக்கிறது அப்படின்னு எடுத்துக்க முடியுமா சார்? அப்படிதான் தெரியுது அந்த தோற்றம். நீங்க நீங்க அதை சொன்னதால நான் சொல்றேன், இது தற்பெருமைக்காக சொல்ல. நான் அமெரிக்கால 12,000 கோடி ரூபாய் கம்பெனில 32 வயதுல யாருமே வகிக்காத பதவிய 5வது பெரிய கம்பெனில இருந்தேன். 32 வயதுல வந்தேன். இப்போ நான் இந்தியாவில் நான் எம்பிஏ படிச்சிருக்கேன், சார்ட் அக்கௌண்டன்சி படிச்சிருக்கேன், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட்ஸ் படிச்சிருக்கேன். இந்தியாவில் நான் குப்பத்தில் போய் இருக்கிறேன், பழைய தலித்துக்களோட வாழ்ந்து இருக்கிறேன், அவர்களை தொடர்ந்து தொண்டுகளை செய்து இருக்கிறேன், அவர்களுக்கான இது கொண்டு கொடுக்கேன். இப்போ நீங்க எப்படி மதிப்பிடுறீங்க? அப்போ வந்து குஷ்புவை விட நான் தாண்டவன்னு சொல்றீங்களா? இல்ல அந்த போலீஸ் அதிகாரி இன்னைக்கு வந்து பெருசா வந்துட்டு படாடோகமா போறாரு, அவரை விட நான் தாண்டவன்? எப்படி நீங்க வந்து இதை மதிப்பிடுறீங்க? இத்தனை வருஷம் நான் இந்த கட்சியில இருக்கேன், அதுக்கு வந்து உங்களை மாதிரி இருப்பவங்க தான் இந்த மாதிரி பேசுறாங்க. நீங்க மதிப்பிற்குரியவர், மக்களுக்கு பரிச்சயமானவர் அமெரிக்க நாராயணன், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா ரொம்ப போயிட்டாங்களே, நீங்க போல என்ன அப்ப போகாதவங்களும் முட்டாளன்றீங்க. போக சொல்ல சார், நான் போக சொல்ல சார், உங்க முகாமுக்கு தேடி வரணும் இல்ல, ஆனா பாஜகவை தேர்ந்தெடுக்கிறாங்க இல்ல எல்லாருமே. அதற்காக தான் அவங்களுக்கு வந்து பணமும் பதவியும். பாஜக எப்படி வந்து ஆட்சியை வாங்கினாங்கன்னு இங்க இல்ல, கோவால பாருங்க, மிசோரம்ல பாருங்க, அப்புறம் எப்படி பயமுறுத்துறாங்கன்னு பாருங்க. எந்த யாருக்கு பணம் உள்ளவங்க அதிக இது இப்போ கரப்ஷன் உள்ள எடியூரப்பாவை பாருங்க, இல்ல எடியூரப்பா மகனை இது பண்றதை பாருங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு பணம் பணத்தோட சேரும், இன இனத்தோட சேரும்னு பல பேர் சொல்றாங்க. இவங்க எந்த இனம்னு எனக்கு புரியல, எந்த எதை நாடி போடுறாங்கன்னு நான் சொல்லலை. ஆனா இதுதான் உண்மை. அதிகாரத்துல இருக்கிற ஒரு இதுவோட போகச்சு அவங்களுக்கு பல வசதி. இப்போ வந்து ஒரு சினிமா துறையில பல பேரை வந்து பயமுடிச்சு சேர்க்க பாக்குறாங்க, அவங்க வீட்டுல வெயிட் பண்றாங்க. இவங்க வந்து ஒரு சட்டத்திற்கு புறம்பாக சட்டத்தையே மாற்றி ஒபேக் எலெக்ஷன் இதை கொண்டு வந்து ஆட்களை சேர்க்கிறாங்க, பணம் கொடுக்குறாங்க, பணம் கொடுத்து ஆட்களை வாங்குறாங்க. இவங்க எப்படி வாங்கியிருக்காங்கன்னு நான் சொல்லலை. ஆனா இந்த யாரோ ஒரு அதிகாரி பேர் சொன்னீங்க, அந்த அதிகாரி யாரு எனக்கு பேர் கொடுத்தது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ இவங்க போயிருக்காங்க, இவங்க எல்லாம் வந்து எப்படி போயிருக்காங்க, எதுக்காக போயிருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனா மக்கள் எடை போட்டுக்கிட்டு இருக்காங்க இவங்க எல்லாம். ஆனா பாரதிய ஜனதா கட்சி இதை செஞ்சிருக்கின்றது உண்மை, இதை நீங்க மறுக்க முடியாது. பணத்துக்காக ஆள் வாங்கியிருக்காங்க, பயமுடுத்தி ஆள் வாங்கியிருக்காங்க, கள்ளப்பணம் கொடுத்து வாங்கியிருக்காங்க, கரப்ஷன் கொடுத்து வாங்கியிருக்காங்க, கரப்ஷன் கொடுத்து அவங்களை பயமுடுத்தி உள்ள சேர்த்திருக்காங்க. இது எல்லாம் அவங்க செஞ்சதுதான். ஆனால அவங்க இதுல இந்த தந்திரத்துல எந்த தந்திரத்தை உங்களுக்கு எதை உபயோகப்படுத்தினாங்க எனக்கு அதெல்லாம் தெரியாது. எஸ், காங்கிரஸ் கட்சியினுடைய சீனியர் லீடர் சமீபத்துல ஒரு 23 பேர் வந்து கடிதம் எல்லாம் அனுப்பியிருந்தாங்க, காங்கிரஸ் கட்சியினுடைய பயணம் வந்து தவறான பயணத்துல போயிட்டு இருக்கு அதை அப்படின்னு குறிப்பிட்டு எழுதியிருந்ததாக எல்லாம் செய்திகள் வந்திருந்தது. ஏறக்குறைய காங்கிரஸ் கட்சி ஒரு தேய்மான நிலைக்கு போய்கிட்டு இருக்கு அப்படின்றதுதான் நிறைய அரசியல் விமர்சகர்கள் பேசுறாங்களே சார். இல்ல, அவங்க வந்து தேய்மானம்னு எங்க அங்க இருக்கவங்க, அதாவது அவங்க வந்து தவறான வழின்னு சொல்லல. நிச்சயமாக வழிகளை வந்து காலத்திற்கேற்ப மாற்றிக்கொள்ள வேண்டும். அவர்கள் சொல்லதெல்லாம் தவறுன்னு எங்க கட்சியே சொல்லல, ஒரு காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டியில அதை டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. இன்னும் கேட்டா அந்த குலாம் நபி ஆசாத் உட்பட பல பேரை இந்த பீகார்ல தேர்தல் பிரச்சாரத்துக்கு கூட்டிருக்காங்க. சோ ஒரு கட்சியில எங்களை நாங்கள் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும், காலத்திற்கேற்றவாறு நாங்கள் ஒருவரை ஒரு புரிந்து கொண்டு அதற்கேற்பவாறு மாற வேண்டும், அதுல ஒன்றும் சந்தேகம் வேண்டாம் நிச்சயமாக. ஆனா இன்னைக்கு வறியவர்களிலும் வலியவர்கள், எளியவர்களும் எளியவர்களுக்கு மகாத்மா காந்தி சொன்ன வழியிலே செல்கின்ற ஒரே கட்சி காங்கிரஸ் கட்சியா தான் இருக்கு. பாஜகவினர் சொல்றது ராகுல் காந்தி நாடகம் பண்றாரு நிறைய விஷயங்களை, அவருக்கு வந்து ஒரு தலைமை பொறுப்புக்கு மோடியை எதிர்க்க கூடிய அந்த வல்லமை கூட கிடையாது அப்படின்னு நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்னா, அத்ரா சம்பவத்துக்கு அவர் எதுக்கு இந்த நடைபெண் எல்லாம் போறாரு, இந்த நடந்து நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அத்வானியோ, வாஜ்பாயியோ, மோடியோ
செய்ததெல்லாம் நாடகமாக இருப்பதால் அவர்கள் பார்வையிலே உண்மையாக மகாத்மா காந்தியை வந்து உப்பு சத்தியாகிரகத்தை பார்த்து இனி இவங்க நாடகம் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் வந்து கோட்ஸே வழியில வந்தவங்க, அவர்களுக்கு தெரியாது. எல்லாரும் தன்னுடைய பார்வையிலேருந்து பார்ப்பதால அவங்களுக்கு அப்படின்னு, ஏன்னா அத்வானி அவர்கள் ராம பேரு சொல்லி ஒரு நாடகம் நடத்தினார், வெற்றியும் கண்டார். சில நாடகங்கள் வெற்றி அடைவது உண்டு. யூ கேன் ஃபூல் ஆல் த பீப்புள் ஆல் த டைம். அதனால இதுல ஒண்ணும் தவறில்லை. நீங்க வந்து எங்களை என்ன வேணாலும் சொல்லுங்க, ஆனா காலம் பதில் சொல்லும். ஒவ்வொரு பெரிய பயணமும் முதலடியை துவக்கித்தான். ராகுல் காந்தி தலித்துகளுக்காக நீங்க அங்க பாத்தீங்கன்னா ஒரு கற்பழிக்கப்பட்ட பெண்ணை, அது பல இடங்கள்ல கற்பழிப்பு நடக்குது, அதுல ஒன்றும் பூசல, பல மாநிலங்கள் நடக்குது, தமிழகம் உட்பட. ஆனால் அந்த இதை எப்படி எடுக்கிறாங்க அந்த போலீஸ்காரங்க? ஏன் அந்த பெண்ணை அந்த குடும்பத்துக்கிட்ட கூட கொடுக்கல, அதை ஆதரித்து ஐயன் உடனே ஆக்ஷன் அப்பயே எடுக்கல? அவங்க டெல்லியில இருக்கச்சே கற்பழிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க, அப்புறம் ஏன் இறந்த பிறகு போய் ராத்திரியோட ராத்திரி எரிக்கிறாங்க? ஏன் தலித்துகள்னா அவ்வளவு பாஜக கிழக்காரமா? ஒரு ஒரு பாஜக வந்து பேருக்கு முகத்திரைக்கு ஒரு முருகனை போட்டு விட்டு தலித் பெண்கள்லாம் ஒவ்வொரு இட்லியும் கொலை செய்வார்களா, எரிப்பார்களா, குடும்பத்திட்டு கொடுப்பாங்களா, கற்பழிப்பாங்களா, அதை ஆதரிப்பாங்களா, என்ன இது பேசுறீங்க? அதை ஆதரித்து கேட்கின்ற, அதை எதிர்த்து கேட்கின்ற ஒரு தலைவரை, எதிர்கட்சி தலைவர் உள்ள விட மாட்டேங்கிறாங்க. இதுதான் ஜனநாயகமா? ஜனநாயகத்தை குத்துயிரும் கொலை செய்யறதுதான் ஒரு அரசியலா? அதைத்தான் நீங்க வாழ்த்துவீங்களா? புரியல எனக்கு. இல்ல, மோடியே நேரடியாக அவர் தொலைபேசி மூலமாக மாநில முதல்வர் கிட்ட பேசுறாரு, உத்தரப்பிரதேச முதல்வர் கிட்ட. ஆனா அந்த சம்பவம் காட்சிகள் எல்லாம் எப்ப பேசினாரு? அன்னைக்கு அன்னைக்கு செய்தியா வந்தது இல்ல, மோடி அவர்கள் நடவடிக்கை உடனேவா கற்பழிப்பு செய்த பிறகா, டெல்லி ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆன பிறகா, இல்ல இறந்த பிறகா, இறந்து குலுக்கிய பிறகா, போலீஸோட இதை வச்சு நடுராத்திரியில குடும்பத்துக்கிட்ட கொடுக்காம? இதையெல்லாம் பாத்துக்கிட்டு எதுக்கு ஒரு மோடி இருக்காருங்க? அவர் இந்தியாவுடைய பிரதமரா? ஏன் இந்தியாவில் இருக்க அதானிக்கு அம்பானிக்கு மட்டும்தான் அவர் பிரதமரா? அப்படி பார்த்தா பாஜகவினர் என்ன கேக்குறாங்கன்னா, சம்பவம் நடக்கிற நேரத்துல எல்லாம் எங்க போயிடறாங்க, பின அரசியல் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க காங்கிரஸ் அப்படின்றாங்களே. அவங்க வந்து அதாங்க, மறுபடியும் மறுபடியும் அவர்களுக்கு இதே செய்து பழக்கம். அவர்கள் வந்து எங்கள் கட்சியை பொறுத்தவரை அவங்க எத்தனை பேருடைய தொண்டர்களுடைய உயிரை ஜாதி மதம் இனம் மொழின்ற பேர்ல கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம பாக்குறோம். ஆனா எங்க கட்சியை பொறுத்தவரை மகாத்மா காந்தி அந்த தலைவரை நாட்டுக்காக இழந்தோம், இந்திரா காந்தி என்ற தலைவரை நாட்டுக்காக இழந்தோம், ராஜீவ்காந்தி என்ற தலைவரை நாட்டுக்காக இழந்தோம். தொண்டர்களை கொன்று அவர்கள் உயிரிலே வளர்கின்ற கட்சி பாஜக. தலைவர்கள் தங்கள் உயிரை கொடுத்து நாட்டிற்கும் கட்சியை வளர்க்கும் கட்சி காங்கிரஸ். அதனால எங்களுக்கு தெரியும் எது வந்து அடித்தட்டு மக்களுக்காக நாங்க உயிரையும் கொடுப்போம், அவங்க தங்களுக்காக அடித்தட்டு மக்களை கொடுப்பாங்க. அதுதான் மோடி பண்ணாரு குஜராத்ல. எத்தனை பேர் உயிரிழந்தாங்க மோடி முதலமைச்சரா இருக்குச்சு, எத்தனை பேர் இப்ப இந்த பக்கம் இன்னைக்கு வந்து எத்தனை முறை வெளிநாட்டுல ஏதாவது நடக்குச்சு உடனே ட்வீட் போடுற மோடி, இந்தியாவில் நடக்கிற கொலைக்கும் கற்பழிப்புக்கும் ஏதாவது ஒரு ட்வீட் உடனே போறாரா? அடித்தட்டு மக்களுக்காக பேசுறாரா? விவசாயிகளுக்காக பேசுறாரா? அவர் செய்வதெல்லாம் மேனேஜிங் த ஹெட்லைன்ஸ். இன்னைக்கு அவர் சொல்வது பொய். நாட்டு இதுல எதிர்கட்சிகளை கூப்பிடுச்சே, நம்ம நாட்டுக்குள்ள சைனா வரலங்க இருந்தாங்க, சேட்டலைட் பிக்சர் சொல்லுது உள்ள இருக்காங்கன்னு. என்ன நடக்குது? 8400 கோடி ரூபாய்க்கு தனக்காக ஒரு இது வாங்கிட்டு இருக்காரு, பிளேன் வாங்கிட்டு இருக்காரு. அதுதான் இன்னைக்கு நாடுக்கு அவசியம்லாம். தானும் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில இருந்த காலத்திலே அதற்கான ஒப்பந்தம் எல்லாம் போடப்பட்டது, அந்த சமயத்துல போடப்பட்டது. நீங்க ஒரு நல்ல நெறியாளர், பத்திரிகையாளர், படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதற்காக ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டது உண்மை, நான் மறுக்கல. அந்த கமிட்டி பரிந்துரை பண்ணது 2012ல், அதையும் நான் மறுக்கல. ஆனா அது வந்து எல்லா பரிந்துரைகள் இந்த அறிவாளிகள் என்று சொல்லக்கூடிய கமிட்டியில் இருக்கவங்க எல்லாம் அவங்களுக்கு மக்கள் கிட்ட தொடர்பே கிடையாது. ரோம் எரியச்சே இத வயலின் வாசிக்கிற மாதிரி இன்னைக்கு அவன் சம்பாத்தியம் இல்லாம அடித்தட்டு மக்கள் பஸ்ல கூட போக முடியாம காசுக்காக கஷ்டப்பட்டு 8400 கோடி ஒரு இதுக்கு செலவழிப்பீங்களா? அதுதான் வந்து உங்களுக்கு ஒரு பிரதமர் செய்யக்கூடிய வேலையா? அசிங்கப்பட வேணாம் இருக்கு, அப்படியே நாங்களே செய்திருந்தாலும் அதை கேன்சல் பண்ண வேணாம். நாங்க செய்யலங்கிறது உண்மை, நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க வேணா எடுத்து படிங்க, நான் படிச்சுட்டு தான் சொல்றேன். நான் புரிய சொல்றது இல்லை மோடி மாதிரி, நான் சொல்றது உண்மைன்னு நீங்க ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயமா நிச்சயமா நான் நிச்சயமா படிப்பேன் சார். அதே போல நீங்க பதிவு பண்றது உங்களுடைய வார்த்தையை தான். அது கடைசியா ஒரு கேள்வி சார், அதாவது இந்தியா முழுவதும் பல மாநிலங்களில் ஆட்சி செய்த கட்சி காங்கிரஸ் கட்சி, இந்தியாவையே ஆட்சி செய்த கட்சி இன்னைக்கு பலம் குறைந்து கொண்டு வருவதாகவும், பாஜக பலம் பெற்று வருவதாகவும்
ஒரு தோற்றம் பெரிய அளவுக்கு இருந்துட்டே இருக்கிறது. எப்படி சரி கட்ட போறீங்க, பாஜகவை எப்படி எதிர்கொள்ள போறீங்க? அதாவது பாஜகவை எதிர்கொள்ளும் வல்லமை காங்கிரஸுக்கு இருக்கிறதா? உலகத்துல சூரியனே அஸ்தமிக்காத அரசு என்ற பிரிட்டிஷ் அரசையே கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று செய்து வென்றோம். இது வந்து இவங்க வந்து அவங்களோட ஆனா மோசமா இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு தர்மத்தின் பேர்ல ஒரு கத்தி இல்லாம எழுத்து அடிச்சு உள்ள போட்டது இல்ல. கத்தி இல்லாம மக்களுக்காக பேசிட்டு போச்சு. மிஞ்சி மிஞ்சி போனா சட்டப்படி அரெஸ்ட் பண்ணுவாங்க. எங்க தலைவரை தள்ளி சட்டையை கிழிச்சா மாதிரி எல்லாம் கிழிக்க மாட்டாங்க. அத மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நம்முடைய அரசு ரொம்ப நாள் இருக்காது. இவங்க ரெண்டு எம்பி தான் இருந்தாங்க 84ல, ஞாபகம் இருக்கட்டும். இன்றைக்கு ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. ஆனா அகங்காரம் வேண்டாம். ஆட்சியை வந்து சொந்த மக்கள் தீர்ப்பு மையசம் தீர்ப்பா ஏற்றுக்கொள்கிறோம். அகங்காரப்படுபவர்கள் அழியக்கூடிய நாள் வெகு தூரத்தில் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எஸ், நன்றி திரு அமெரிக்க நாராயணன் சார். நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க, அதை மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுப்போம். இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி சார். நான் சொன்னதெல்லாம் உண்மை என்பதை சொல்லி நீங்கள் நான் ஏதாவது தவறு சொல்லியிருந்தா அதையும் சுட்டிக்காட்டி நீங்க எடிட் செய்து மக்களுக்கு எடுத்துக்கிறீங்கன்னு நான் நம்புறேன். நன்றி நன்றி சார். நன்றி நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு குடிப்பறக்கத்து நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.